ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் எண்ணியலோட மிக முக்கியமான கான்செப்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தமிழ் புக்கெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. பட் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு நல்ல பேட்டர்னாகவே வந்து பார்க்கப்படுது. ஸோ நிறைய க்வெஷ்சன்ஸும் இதிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸாக பார்த்த வந்து யூனிட் டிஜிட் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் பார்க்க போகிற நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கான்செப்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்பர் சிஸ்டத்தோட ஒரு யூனிக்கான கான்செப்ட். கண்டிப்பாக மேபி க்வெஷ்சன் கேட்கணுன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து க்வெஷ்சன் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு, ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கலனா அந்த வீடியோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அதாவது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. உங்ககிட்ட வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் கொடுத்துட்டு, இல்லைனா சாதாரணமாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு, ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ அதில் எத்தனை ஜீரோஸ் வந்து வரும், எத்தனை ஜீரோஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்களின் கடைசியில் வரக்கூடிய பூஜ்ஜியங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? கன்சிடர் ஒன்லி ஜீரோஸ் ப்ரெசன்ட் இன் லாஸ்ட் ஆஃப் அ நம்பர். ஒரு நம்பருக்கு இறுதியில் வரக்கூடிய ஜீரோவை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க 10078. ஸோ இந்த இடத்துல எத்தனை ஜீரோஸ் இருக்குது, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், இந்த இடத்துல ஜீரோவே கிடையாது. ஓகேவா? நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஜீரோஸை எப்பயுமே கணக்கு பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட முடிவில், எண்டில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, அதுதான் வந்து இந்த டாப்பிக்கோட மெயினான கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜீரோஸே கிடையாது, நோ ஜீரோஸ். ஓகேவா? பட் இங்கே பாருங்கள், ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்பருக்கு பின்னாடி எத்தனை ஜீரோஸ் இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குங்களா? அப்போ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஜீரோஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஹிண்ட் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா அடுத்தடுத்து கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வி கேன் கன்சிடர் 10 ஃபார் 2^1 × 5^1 காம்பினேஷன். அதாவது உங்களுக்கு கணக்கில் 2^1 × 5^1 காம்பினேஷன் ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஜீரோ வந்து இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 10 இருக்குது. ஸோ இந்த 10 எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குங்களா? ஸோ அந்த 10 தான் நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ 10 தான் நான் என்ன பண்ணுறேன், 2 × 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து 2^5 காம்பினேஷன் வருதோ, ஓகே, இப்போ 2^1 × 5^1 இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜீரோ வந்து இருக்கும். சப்போஸ் இப்போ 100 பாருங்கள், 100 வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 100 வந்து 25 × 16 பிரிக்கலாம், சாரி 25 × 4 பிரிக்கலாம், 25 × 4 பிரிக்கலாம். ஸோ இது வந்து 5^2, இது வந்து 2^2. அப்போ 2^2 × 5^2 காம்பினேஷன் இருந்ததுன்னா பவரில் வந்து 2 நம்பர் இருக்குங்களா, அதாவது 2 × 5 காம்பினேஷன் வந்து 2 டைம் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. இங்கே பாருங்கள், 2^5 காம்பினேஷன் வந்து எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜீரோஸ் இருக்கும். அப்போது உங்கள் க்வெஸ்சனில், உங்கள் க்வெஸ்சனில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்ற க்வெஸ்சன் வந்து உங்கள் கிட்டே கேட்டாங்கன்னா நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 5^ காம்பினேஷனை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த விஷயம் புரியலைன்னா உங்களுக்கு கணக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், 10 × 10 இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது. ஸோ 10 × 10 இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீரோஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது. பட் ஆக்சுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் என்ன பண்ணலாம், 2^5 பிரிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணலாம், 2^5 பிரிக்கலாம். ஸோ 2 வந்து 2 டைம் இருக்குது, 5 வந்து 2 டைம் இருக்குது. அப்போ 2^5 காம்பினேஷன், 2 × 5 காம்பினேஷன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 ஜீரோஸ் வந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து நான் எப்படி பிரிக்கிறேன், 2 × 5 பிரிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 2 × 5 பிரித்து மேலே வந்து ஒரு 2 இருக்கிறதுனால அந்த 2 வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், 2 × 5. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2^2 × 5^2 இருக்குமா? அப்போ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 வந்து 3 டைம் இருக்குது, 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்குது. அப்போ 2 × 5^ காம்பினேஷன் 3 டைம் இருக்கிறதுனால எத்தனை ஜீரோஸ் வந்து வரும், உங்களுக்கு 3 ஜீரோஸ் வரும். இல்லைனா இதை வந்து டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிடலாம், 10 × 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 ஜீரோஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 10 ஒரு டேர்ம் இருக்குது,
அடுத்தது வந்து 1000 சோ 10 பவர் கியூப் இவ்வளவு பாத்தீங்கன்னா 1000 இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா இங்க பாத்தீங்கன்னா நடுவுல வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இருந்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இருக்கும்போது நீங்க 2 into 5 பவர் காம்பினேஷன கன்சிடர் பண்ணிப்பீங்க அதுவே உங்களுக்கு பிளஸ் சிம்பல் இருந்ததுனா மினிமம் ஜீரோஸ் அதாவது நம்பருக்கு இறுதியில இருக்கக்கூடிய மினிமம் ஜீரோஸ கன்சிடர் பண்ணா போதுமானது இப்போ 1000 10 இதுல ரெண்டுத்துல எதுல ஜீரோ கம்மியா இருக்கு 10 ல தான் ஜீரோ கம்மியா இருக்கு அப்ப இந்த இத நீங்க சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ தாங்க வரும் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க 1000 அது கூட நீங்க 10 கூட்டினீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 1 0 1010 னு கிடைக்குமா இப்ப சொல்லுங்க 1010 ல உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கு ஒரு ஜீரோஸ் இருக்குங்களா அப்போ பிளஸ் காம்பினேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்பருக்கு இறுதியில இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க கால்குலேஷன் வந்து உங்களுக்கு மல்டிபிள்ல வரும்போது நீங்க 2 into 5 பவர் காம்பினேஷன் மினிமமா எத்தனை மேக்ஸிமமா எத்தனை இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இப்ப இந்த கணக்கு பாருங்க இங்க 10 இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஜீரோ இருக்கு இங்க வந்து ரெண்டு ஜீரோ இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மூணு ஜீரோ இருக்கு இங்க நாலு ஜீரோ இருக்கு ஸோ இந்த மாதிரி என் டைம்ஸ்ல போட்டுகிட்டே போறாங்க நான் என்ன சொன்னேன் அடிஷன் கான்செப்ட் வந்ததுன்னா ஓகேவா ஸோ அடிஷன் கான்செப்ட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன இருக்கோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் மினிமம் ஜீரோஸ் என்ன இருக்கோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ மினிமம் ஜீரோஸ் வந்து என்ன 10 இருக்குங்களா ஸோ அப்போ மினிமமாக இந்த கணக்கில் எத்தனை ஜீரோஸ் வந்து பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் பாசிபிள் ஓகேவா ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன் இப்போ 10000 இருக்கு அது கூட நான் ஒரு 1000 கூட்டுறேன் அது கூட ஒரு 100 கூட்டுறேன் கடைசியாக 10 வந்து கூட்டுறேன் ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 11110 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஸோ 11110 கிடைக்கும் ஸோ இதில் எத்தனை ஜீரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிள் அதனால தான் அடிஷன் கணக்கு வரும்போது மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கோ அதை நீங்கள் ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்க 300 ஒரு நம்பர் இருக்குது 5000 ஒரு நம்பர் இருக்குது 30 ஒரு நம்பர் இருக்குது இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய நம்பருக்கு எத்தனை ஜீரோஸ் வந்து இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ நடுவில் ப்ளஸ் சைன் இருக்குங்களா அப்போ மினிமம் ஜீரோ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜீரோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸோ 30ல தான் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ இங்கே மினிமமாக இருக்கக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இப்போ அடிஷனுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுதுங்களா இப்போ இங்கே பாருங்க இப்போ 10 × 20 × 50 ஓகே பார்த்த உடனே தெரியுது 1 2 3 ஜீரோ இருக்கு ஓகேவா ஸோ 3 ஜீரோ இருக்கு ஸோ இதுதான் கரெக்டான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்க ஆக்சுவலாக வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிரிக்கலாம் 2 × 5 பிரிக்கலாமா ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் 4 × 5 பிரிக்கலாமா ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் 5 × 10 பிரிக்கலாம் இல்லைனா 25 × 2 பிரிக்கலாம் இதை வந்து 25 × 2 பிரிக்கலாம் ஸோ அடுத்தது இதை வந்து 2 × 5 பிரிக்கலாம் இதை வந்து 2 × 2 × 5 பிரிக்கலாம் இதை வந்து 5 × 5 × 2 பிரிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4 2 இருக்குது அப்போ 2 வந்து எத்தனை காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 காம்பினேஷன் இருக்குது 1 2 3 4 காம்பினேஷன் 5 வந்து 4 காம்பினேஷன் இருக்குது அப்போ உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் வரும் மொத்தமாக 4 ஜீரோஸ் வந்து வரும் ஓகே ஸோ பவரில் 4 இருக்குங்களோ அப்போ 2 × 5 பவர் காம்பினேஷன் 4 டைம் இருக்குது அப்போ 4 ஜீரோஸ் வந்து பாசிபிள் எப்படி 4 ஜீரோஸ் பாசிபிள் அப்படின்னு பாருங்களேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 வந்து 2 × 10 பிரிச்சிட்டேன் இந்த 50 வந்து 5 × 10 பிரிச்சிட்டேன் இப்போ இங்கே ஒரு 10 இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது இங்கே ஒரு 10 இருக்குது மொத்தமாக 3 ஜீரோவா ஸோ அடுத்தது இந்த இடத்துல 2 ஒரு நம்பர் இருக்குது 5 ஒரு நம்பர் இருக்குது அப்போ 2 × 5 அந்த காம்பினேஷன் வந்து 1 இருக்குது அப்போ அது கூட ஒரு ஒரு ஜீரோ சேர்த்திங்கன்னா மொத்தமாக இந்த கணக்கில் ஆன்சர் எத்தனை 4 ஜீரோ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 300 × 5000 × 60 மொத்தமாக எத்தனை ஜீரோஸ் வந்து இருக்கும்னு கேட்குறான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 2 ஜீரோ இருக்குங்களா அடுத்தது இங்கே வந்து 3 ஜீரோ இருக்குங்களா இங்கே வந்து எத்தனை ஜீரோ இருக்குது 1 ஜீரோ இருக்குது அப்போ 5 மொத்தமாக 6 ஜீரோ இருக்குது ப்ளஸ் அடுத்தது என்னென்ன நம்பர்லாம் இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 6 இருக்குது ஸோ இதில் ஏதாவது 2 பவர் 5 காம்பினேஷன் 2 × 5 பவர் காம்பினேஷன் எடுக்க முடியுமா இதை வந்து 2 × 3 பிரிக்கலாமா அப்போ இந்த இடத்துல 2 × 5 பவர் காம்பினேஷன் வந்து 1 எடுக்க முடியும் அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜீரோ இது கூட சேர்த்துக்கணும் ஸோ கூட்டினீங்கன்னா மொத்தமாக இந்த கணக்கில் உங்களுக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும் 7 ஜீரோஸ் தான் சரியான விடை ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 2 ஜீரோ இருக்குது இந்த இடத்துல 1 ஜீரோ இருக்குது இந்த இடத்துல 3 ஜீரோ இருக்குது அப்போ மொத்தமாக 6 ஜீரோ கணக்கில் இருக்குது பட் மீதி என்னென்ன நம்பர்லாம் இருக்குது மீதி வந்து 4 இருக்குது
5 இருக்கு 7 இருக்கு சோ இப்போ இதல ஏதாச்சும் 2 into 5 பவர் காம்பினேஷன் உருவாக்க முடியுமா சோ இந்த 4 வந்து எப்படி எழுதலாம் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த 4 வந்து 2 பவர் 2 னு எழுதலாம் 5 பவர் 1 னு எழுதலாம் 7 பவர் 1 னு எழுதலாம் சோ இப்போ இதில இருந்து 2 into 5 ஒரு காம்பினேஷன் வந்து எடுக்க முடியும் அதாவது 2 பவர் 1 into 5 பவர் 1 அடுத்து 2 into 7 எக்ஸ்ட்ரா இருக்கும் So, in the 2 power 1 into 5 power 1 க்கு ஒரு 0 வந்து நம்மால பாசிபிள் ஆ எடுக்க முடியும் அப்ப 6 plus 1 இவ்வளவு பாத்தீனா இந்த கணக்குக்கு 7 0 தான் சரியான விடை ஓகேவா சோ இங்க பாருங்க இங்க கணக்குல வந்து உங்களுக்கு வந்து 3 சைபர் இருக்கு இங்க வந்து ஒரு சைபர் இருக்கு இங்க வந்து ரெண்டு சைபர் இருக்கு அப்ப மொத்தமா எத்தனை சைபர் 6 0 வந்து நம்ம डायरेक्टली எடுத்தாச்சு சோ இப்ப அடுத்து 8 னு ஒரு நம்பர் இருக்கு இந்த 8 வந்து எப்படி எழுதலாம் 2 power 3 னு எழுதலாம் அடுத்தது 125 னு ஒரு நம்பர் இருக்கு அத வந்து நீங்க எப்படி எழுதலாம் 5 பவர் 3 னு எழுதலாம் அப்ப 2 இன் 2 பவர் 3 into 5 பவர் 3 into 3 ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு அப்ப இதுல இதுல வந்து எத்தனை ஜீரோஸ் வந்து பாசிபிள் 2 பவர் 3 into 5 பவர் 3 மூணு ஜீரோ வந்து பாசிபிள் அப்ப 6 0 plus 3 0 6 plus 3 எவ்வளவுன்னு பாத்தினா சோ இந்த கணக்குல 9 ஜீரோஸ் வந்து உங்களுக்கு பாசிபிள்ங்க சோ கிளியரா புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த கணக்கு பாருங்க எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இப்போ இதுல வந்து डायरेक्टली நம்மால ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்ப இதல என்ன பண்ணனும் அப்படி பார்த்தீனா மேக்ஸிமமா எத்தனை 2 into 5 பவர் காம்பினேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நான் இப்போ இத என்ன பண்றேன் இத வந்து 5 பவர் 2 னு எழுதிக்கிறேன் சோ இத நான் என்ன பண்றேன் 5 ஆல டிவைட் பண்றேன் 1 5 5 பேலன்ஸ் 2 சோ 15 into 5 னு பிரிக்கலாமா சோ 15 into 5 னு பிரிக்கலாம் இத अगेन என்ன பண்ணலாம் 3 into 5 னு பிரிக்கலாம் அல்லது இத நீங்க डायरेक्टली என்ன பண்ணிக்கலாம் 75 என்ன பண்ணிக்கலாம் 3 into 25 னு பிரிச்சுக்கலாமா சோ இப்போ இதுல வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீனா 5 பவர் 2 இருக்கு நம்ம வேற எதுமே கன்சிடர் பண்ண தேவையில்ல 5 பவர் 5 பவர்ல வர நம்பரையும் 2 பவர்ல வர நம்பரையும் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானது சோ இப்போ இங்க பாருங்க இத நான் 5 ஆல் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 5 பேலன்ஸ் 4 19 into 5 னு வருதுங்களா அப்ப இதுல வந்து ஒரு 5 பவர் 1 இருக்கு அடுத்து இந்த 64 வந்து எப்படி எழுதலாம் 64 வந்து 8 into 8 அதாவது 2 பவர் 64 எவ்வளவுன்னா 2 பவர் 5 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 32 2 பவர் 6 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 64 அப்ப இந்த 64 வந்து 2 பவர் 6 னு எழுதிக்கலாம் அடுத்து இந்த 37 வந்து 2 ஆவும் பிரிக்க முடியாது 5 ஆவும் பிரிக்க முடியாது அதே போல இந்த 93 வந்து 2 ஆலயும் பிரிக்க முடியாது 5 ஆலயும் பிரிக்க முடியாது சோ இத வந்து என்ன பண்ணலாம் 5 பவர் 3 னு பிரிக்கலாமா அப்ப இதுல இருக்கக்கூடிய 2 into 5 பவர் காம்பினேஷன் மட்டும் எடுத்துக்கோங்களேன் முதல்ல 5 பவர் 2 இருக்கு அடுத்து 5 பவர் 2 இருக்கு அடுத்து 5 பவர் 1 இருக்கு அடுத்து 2 பவர் 6 இருக்கு அடுத்து 5 பவர் 3 இருக்கு சோ இந்த நம்பர்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை ஏன்னா இத 2 ஆலயும் பிரிக்க முடியாது 5 ஆலயும் நம்மால பிரிக்க முடியாது ஓகேவா சோ இப்ப இங்க பாருங்க 5 வந்து 2 4 5 3 8 அப்ப 2 பவர் 6 into 5 பவர் 8 இருக்கு ஓகேவா சோ இப்போ இதுல மினிமமா என்ன நம்பர் இருக்கோ இப்போ 2 வந்து 6 தான் இருக்கு 5 வந்து 8 இருக்கு அப்ப இதல எதை நீங்க எடுத்துக்கணும் அப்படினு பாத்தீனா சோ 2 பவர் 6 into 5 பவர் 6 into 5 பவர் 2 சோ இப்போ இதல 2 பவர் 6 5 பவர் 6 எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னு பாத்தீனா 6 காம்பினேஷன் இருக்கு அப்ப 6 ஜீரோஸ் மட்டும்தான் நமக்கு பாசிபிள் சோ இத நீங்க இத விட்டுறலாம் இது நமக்கு பிரச்சனை இல்ல மொத்தமா நமக்கு எத்தனை ஜீரோஸ் பாசிபிள் அப்படி பார்த்தீனா 6 ஜீரோஸ் மட்டும்தான் என்னதான் 5 வந்து ரெண்டு டைம் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் அது கூட பேர் ஆகிறதுக்கு 2 என்பது கம்மியா இருக்கு அப்போ அந்த 2 உம் 5 உம் மேக்ஸிமமா எத்தனை கம்பைண்டா கிடைக்குதோ அத்தனை ஜீரோஸ் வந்து நமக்கு பாசிபிள் சோ இத இன்னும் நான் கிளியரா ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன் அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க ஓகேவா சோ உங்ககிட்ட ஒரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா 50 பேருக்கு வந்து டீ ரெடியா இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஓகேவா சோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இப்போ உங்ககிட்ட வந்து 50 பேர் குடிக்கிற அளவுக்கு பாத்திரத்துல என்ன இருக்கு டீ வந்து இருக்கு ஆனா டீ கப் வந்து உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கு ஓகேவா சோ என்னதான் வந்து உங்களுக்கு 50 பேருக்கு கொடுக்கறதுக்கு டீ இருந்தாலும் உங்களால எத்தனை பேருக்கு தான் உங்களால டீயை வந்து அட் அ டைம்ல வந்து ப்ரொவைட் பண்ண போறீங்க 10 பர்சனுக்கு மட்டும்தான் உங்களால டீயை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஏன் ஏன்னா என்கிட்ட 10 டீ கப் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு ஸோ என்னதான் 50 பேருக்கு வந்து டீ கொடுக்க முடிஞ்சா கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட டீ இருந்தாலும் ஒரே நேரத்தில் நீங்க என்ன பண்ண முடியும் 10 பேருக்கு மட்டும்தான் உங்களால டீ வந்து கொடுக்க முடியும் ஸோ இப்போ ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிறதே என்னதான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கப்பு வந்து 20 இருக்கு
ஆனா டீ வந்து இருக்குறதே பாத்தீனா 10 பேருக்கு கொடுக்கற அளவுக்கு தான் டீ இருக்கு ஓகே சோ கப் அதிகமா இருந்தா என்ன புண்ணியம் சோ 10 பேருக்கு கொடுக்கற அளவுக்கு தான் டீ இருக்கு சோ கப் அதிகமா இருந்து டீ கம்மியா இருந்தாலும் சோ இது நீங்க என்ன தான் பண்ண முடியும் அதே 10 பேருக்கு டீ எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு அந்த குவாண்டிட்டி அளவுக்கு மட்டும் தான் உங்களால வந்து டீ வந்து அட்ட டைம்ல கொடுக்க முடியும் ஓகேவா சோ இங்க வந்து 10 கப் எக்ஸ்ட்ரா இருக்கு அது எந்த யூஸும் கிடையாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 40 பேருக்கான டீ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது அது எந்த யூஸுமே கிடையாது சேம் அதே காம்பினேஷன் தான் இப்போ இங்க வந்து 2 பவர் 8 இருக்கு இங்க வந்து 5 பவர் 9 இருக்குனா சோ இதுல எத்தனை ஜீரோஸ் வந்து பாசிபிள் சோ இங்க வந்து மினிமமா 2 பவர் 8 இருக்கு அதே போல எனக்கு வந்து 5 பவர் 8 மொத்தமா 8 ஜீரோ வந்து பாசிபிள் சோ இந்த எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு 5 இருக்கு பாத்தீங்கன்னா அது நமக்கு தேவையில்லை அதை நம்ம விட்டுறலாம் சப்போஸ் இங்க வந்து 2 பவர் 8 இருக்கு இங்க வந்து 5 பவர் 3 இருக்கு ஓகேவா சோ இப்போ மினிமமா நமக்கு எத்தனை இங்க 3 இருக்குங்க அப்ப 5 பவர் 3 அதுக்கு அப்புறம் 2 பவர் 3 மினிமமா இந்த குவாண்டிட்டி மட்டும் தான் நமக்கு வந்து பேரா பாசிபிள் அப்ப 3 0 வந்து இந்த இடத்துல பாசிபிள் சோ இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சோ இத புரியலனா அகைன் ஒன் டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2×5 பவர் காமன் அதாவது 2 காமனாக இருக்கணும் 5 காமன் அந்த மாதிரி எத்தனை காம்பினேஷன் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து பாசிபிள் 2 அதிகமாக இருந்து 5 கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்கிற குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணிக்கோங்க 2 அதிகமாக இருந்து 5 கம்மியாக இருந்தாலும் சாரி அதை தான் நான் சொன்னா ஸோ 5 அதிகமாக இருந்து 2 கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எது கம்மியாக இருக்கோ அந்த குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டால் போதுமானது ஓகேவா சோ இப்போ இங்க பாருங்க நான் என்ன பண்ண போறேன் இந்த 125 இருக்குங்களா சோ இந்த 125 நான் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 5 கியூப்னு எழுதலாமா சோ இது என்ன பண்ணலாம் 7 5 35 எழுதலாம் அப்ப இதுல 5 பவர் 1 வந்து பாசிபிள் இத நான் 5 ஆல பிரிச்சீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13×5 னு கிடைக்குமா அப்ப இந்த இடத்துல 5 பவர் 1 வந்து பாசிபிள் சோ இந்த 43 நான் எடுக்க தேவல ஏனா இதுல வந்து 2 பவர் அதாவது 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது இந்த 16 வந்து நான் என்ன பண்ண முடியாது 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது ஆனா இந்த 40 வந்து நான் எப்படி பிரிக்கலாம் 8×5 னு பிரிக்கலாமா சோ இந்த 8 ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 8 வந்து 2 பவர் 3 னு எழுதலாம் அதுக்கப்புறம் இந்த 5 வந்து என்ன எழுதலாம் 5 பவர் 1 எழுதலாம் அடுத்தது இந்த 38 வந்து 2 ஆல பிரிக்கலாமா ஸோ 2 ஆல பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6×2 12 4×2 8 2ங்களா சாரி 6×2 12 9×2 18 அதாவது 69×2 இந்த 69 மேற்கொண்டு 2 ஆலையும் 5 ஆலையும் பிரிக்க முடியாது அப்போ இங்கே 2 பவர் 1 மட்டும்தான் பாசிபிள் அந்த 2 பவர் 1 நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இங்கே 137 இருக்குங்களா இதை 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது அப்போ நமக்கு பிரித்ததில் இந்த காம்பினேஷன் மட்டும்தான் பாசிபிள் இப்போ பாருங்கள் 5 வந்து 5 பவர் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 5 வந்து 6 டைம் இருக்குது 2 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 1 4 டைம் இருக்குது ஸோ என்ன தான் 5 அதிகமாக இருந்து 2 கம்மியாக இருந்தாலும் ஸோ உங்களால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் இதுலேருந்து என்ன காம்பினேஷன் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 2×4×5×4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இந்த 2 5 இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 5 வந்து இருக்குது ஸோ இது நமக்கு தேவையில்லை அப்போ எத்தனை ஜீரோ வந்து பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 4 ஜீரோஸ் வந்து நமக்கு பாசிபிள் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நடுவில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ப்ளஸ் சிம்பிள் வந்ததுன்னா மினிமம் ஜீரோஸை நம்பருக்கு இறுதியில் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸை கன்சிடர் பண்ணால் போதுமானது இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல இந்த டேர்மில் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அடுத்தது இதில் வந்து எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அடுத்தது இதில் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ இங்கே 125 நான் எப்படி எழுதலாம் 5³ எழுதலாமா ஸோ இந்த 23 பிரிக்க முடியாது நான் அப்படியே எடுத்துக்கலாம் இந்த 32 நான் எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா 2×5 எழுதலாம் ஓகேவா ஸோ ப்ளஸ்ஸு அடுத்தது இந்த 138 எப்படி எழுதலாம் 62×69×2 எழுதலாமா அப்போ இதில் 2×1 வந்து பாசிபிள் இந்த 25 எப்படி எழுதலாம் 5² எழுதலாம் இந்த 65 நான் எப்படி பிரிக்கலாம் 13×5 பிரிக்கலாம் அதில் 5×1 வந்து பாசிபிள் நடுவில் ப்ளஸ் இருக்குது இந்த 140 நான் என்ன பண்ணலாம் 4 அடிக்கலாமா ஸோ 4 அடிச்சிங்கன்னா 4 அடிச்சிங்கன்னா 3 டைம் சாரி வெயிட் பண்ணுங்க ஸோ 4 அடிச்சிங்கன்னா 3 டைமு அடுத்தது வந்து 5 டைமு ஓகேவா ஸோ அதாவது 35×4 பிரிக்கலாமா ஸோ 140 தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 35×4 பிரிக்கலாம் ஸோ இந்த 35 அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம் 7×5 பிரிக்கலாமா ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5×1 வந்து ஒன்று இருக்குது 2×2 வந்து ஒன்று இருக்குது அடுத்தது இந்த 25 எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5×2 பிரிக்கலாம்
இந்த 63 பிரிக்க முடியாது அப்படியே ஓட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு எத்தனை ஜீரோ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 5 பவர் கம்மியாக இருக்கா 2 பவர் கம்மியாக இருக்கா அப்படின்னா 5 பவர் தான் கம்மியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நமக்கு 3 ஜீரோஸ் வந்து பாசிபிள் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 3னு இருக்குது அப்போ இங்கே மினிமமாக என்ன இருக்குது ஒரு ஜீரோ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் பாசிபிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 3 ஓகே ஸோ இந்த இடத்துல எத்தனை ஜீரோ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ வந்து பாசிபிள் என்ன தான் 5 வந்து அதிகமாக இருந்தாலும் மினிமம் காம்பினேஷன் என்ன 2 வந்து 2 டைம் தான் இருக்குது அப்போ 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 5 வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க தேவை இப்போது அடிஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் மினிமம் ஜீரோவை கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ மினிமம் ஜீரோவை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ இந்த ப்ராப்ளமுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன இதை மொத்தமாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் நம்பருக்கு இறுதியில் வரும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த 197 பிரிக்க முடியாது இந்த 75 நான் என்ன பண்ணலாம் 75 வந்து 25 இன்ட்டு 3 பிரிக்கலாம் ஸோ இந்த 25 நான் என்ன பண்ணலாம் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அடுத்தது இந்த 123 பிரிக்க முடியாது இந்த 64 நான் என்ன பண்ணலாம் 2 பவர் 6 எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து நான் இந்த காம்பினேஷன் வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ இப்போ இதில் எத்தனை ஜீரோ வந்து பாசிபிள் 5 வந்து 2 டைம் இருக்குது 2 வந்து 6 டைம் என்ன தான் 2 அதிகமாக இருந்தாலும் மினிமமாக 5 வந்து 2 தான் இருக்குது அப்போ 2 ஜீரோ மட்டும்தான் பாசிபிள் நடுவில் ப்ளஸ் இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் 65 இருக்குங்களா இதை வந்து 2 ஆலையும் 5 ஆலையும் பிரிக்க முடியாது இதை வந்து நான் என்ன பண்ணலாம் 13 × 5 பிரிக்கலாம் ஸோ இதில் 5 பவர் 1 எடுத்துக்கலாம் இதை வந்து நான் என்ன பண்ணலாம் 27 × 2 பிரிக்கலாம் இதில் 2 பவர் 1 வந்து ஒரு காம்பினேஷன் நான் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இந்த காம்பினேஷனில் எத்தனை ஜீரோ ஒரு ஜீரோ வந்து நமக்கு பாசிபிள் ஸோ இதை வந்து 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது இதை 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது இதை 2 ஆலையும் பிரிக்க முடியாது 5 ஆலையும் பிரிக்க முடியாது ஸோ இங்கே எந்த ஒரு காம்பினேஷனுமே இந்த இடத்துல 2 × 5 பவர் காம்பினேஷன் எதுவுமே கிடையாது ஸோ நோ காம்பினேஷன் ஆஃப் 2 × 5 அப்போ இந்த இடத்துல எத்தனை 0 0 அதாவது ஜீரோவே கிடையாது அதாவது நோ ஜீரோன்னு போட்டுக்க வேண்டியதுதான் இந்த இடத்துல ஜீரோவே ஏற்படாது ஸோ இந்த இடத்துல நோ ஜீரோ ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 ஜீரோ ப்ளஸ்ஸு 1 ஜீரோ ப்ளஸ்ஸு நோ ஜீரோ அப்போ மினிமமாக இருக்கக்கூடியது தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ 1 ஜீரோ மினிமமாக எடுத்துக்கணும் கேட்டீங்கன்னா கிடையாது இது ஜீரோவே கிடையாது அப்போது இந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பரோட இறுதியில் என்ன வராது ஜீரோவே வராது ஸோ நோ ஜீரோஸ் தான் சரியான விடை நீங்கள் வேணால் கேல்குலேட்டரை எடுத்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக கூட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும் இறுதியில் ஜீரோவே வராது ஓகேவா ஸோ இப்போ நார்மலாக சிம்பிள் கேல்குலேஷன் அடிஷன் கொடுத்தா என்ன பண்ணும் மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா என்ன பண்ணும் அதுக்கு எப்படி வந்து ஜீரோஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணுன்றத நம்ம படித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல் நம்பர் கொடுத்துட்டு அந்த ஃபேக்டோரியல் நம்பருக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நமக்கு தெரியும் முதல்ல ஃபேக்டோரியல்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம படித்தோம் ஓகேவா ஸோ டிஜிட்ஸ்லேயும் சாரி இதில் டிவைசிபிலிட்டி ரூலில் நம்ம படிச்சிருப்போம் ரிமைண்டர் தியரத்தில் நம்ம படிச்சிருப்போம் ஓகே ஃபேக்டோரியல்னா என்ன ஸோ 1 ஃபேக்டோரியல்னா என்ன 1 ஃபேக்டோரியல் 1 தான் 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 ஸோ எத்தனை ஃபேக்டோரியல் சொல்கிறாங்களோ 1ல் ஆரம்பித்து அந்த நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இப்போ 4 ஃபேக்டோரியல் சொல்கிறாங்கன்னா 1 × 2 × 3 × 4 வரைக்கும் போடணும் சப்போஸ் 5 ஃபேக்டோரியல்ஸ் என்ன பண்ணுவீங்க 1 × 2 × 3 × 4 × 5 வரைக்கும் போடுவீங்க அப்போ n ஃபேக்டோரியல் சொன்னால் என்ன பண்ணுவீங்க 1 × 2 × 3 × கடைசியில் n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் கண்டிப்பாக என்ன இருக்கும் இங்கே என்ன இருக்கோ அதை விட 1 கம்மியாக இருக்கும் ஸோ இங்கே 4 இருந்ததுன்னா 4 விட 1 கம்மியாக இருக்கும் இங்கே 5 இருந்ததுன்னா 5 விட 1 கம்மியாக இருக்கும் இங்கே 3 இருந்தால் 3 விட 1 கம்மியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல n ஒன்று இருந்ததுன்னா என்னை விட 1 கம்மியாக இருக்கும் அப்போ இதுதான் n ஃபேக்டோரியல் ஸோ இது ஃபேக்டோரியல் ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஃபேக்டோரியல் நம்பரை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குமா 5 கவுண்ட்டு அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் n ஃபேக்டோரியல் இப்போ வந்து ஒரு 100 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிறீங்கன்னா ஸோ அதில் 2 பவர் வந்து அதிகமாக இருக்குமா 5 பவர் வந்து அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2 காம்பினேஷன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு 5 காம்பினேஷன் ஸோ அதனால் நம்மளோட ஃபேக்டோரியல் சம் அந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் என்ன சொன்னேன் இங்கே வந்து 2 பவர்
8 இருக்கு, இந்த இடத்துல 5 power 2 இருக்கு. ஓகேவா, நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபேக்டோரியலை கன்சிடர் பண்ணும்போது 2-ஐ கம்பேர் பண்ணும்போது 5-ஓட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க, எனக்கு வந்து 2×5 power காம்பினேஷன் தேவை. ஓகேவா, அப்போ மினிமமாக 5 வந்து என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்மளால 0 வந்து, என்ன தான் 2 வந்து 8 நம்பர் இருந்தாலும் மினிமமாக 5 2 தான் இருக்குது. அப்போ 2×5 power காம்பினேஷன் 2 தான் அமைக்க முடியும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2 0 மட்டும்தான் பாசிபிள். அப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன், ஃபேக்டோரியலில் 2-ஓட கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 5-ஓட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ டைரெக்டாகவே நீங்கள் ஃபேக்டோரியல் சம்மில் நீங்கள் என்ன பண்ணலாம், 5-ஓட கவுண்ட்டை மினிமம் கவுண்ட்டு தெரிஞ்சு போச்சுன்னா, ஸோ 2×5 power காம்பினேஷன் மினிமமாக எத்தனை இருக்கோ அத்தனை 0 நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நான் சொன்னது புரியலன்னா கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ 20 factorial எடுத்துக்கிறாங்க. ஸோ 20 factorial என்ன, 1×2×3×4×, ஸோ இந்த மாதிரி 20 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய ஆன்சர் வந்து கிடைக்குமா, அந்த பெரிய ஆன்சரில் எத்தனை 0 வந்து வரும், ஸோ கடைசியாக இறுதியாக எத்தனை 0 வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. இப்போது இந்த 20 factorial எத்தனை 2 இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 20 factorial முதல்ல நான் பேசிக் சொல்லிடுறேன். ஸோ இந்த 20 எனக்கு வந்து 2 power காம்பினேஷன் எத்தனை இருக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் 5 power காம்பினேஷன் எத்தனை இருக்குன்னு தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 2×2 கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 5-ஓட கவுண்ட் வந்து எத்தனை இருக்குன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 20 factorial இல்லைங்களா, இப்போ 2-ஓட கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ டிவைடட் பை 2. ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்குமா. அடுத்தது இந்த 10 நான் 2 டிவைட் பண்ணுறேன், இந்த 10 வந்து நான் 2 டிவைட் பண்ணுறேன், 5 கிடைக்குமா. அடுத்தது இந்த 5 வந்து 2 டிவைட் பண்ணுறேன், ஸோ 2 அடிச்சிங்கன்னா எத்தனை டைம் வரும், 2×2 = 4 கிடைக்கும். அடுத்தது இந்த 2 வந்து நான் 2 டிவைட் பண்ணுறேன், 1. ஸோ கடைசியில் 1 வர வரைக்கும் இல்லை டிவைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இதை மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10+5+2+1. ஸோ இதை மொத்தமாக கூட்டினீங்கன்னா 15, 17, 18. ஓகேவா, அப்போது உங்களுக்கு வந்து 2 power வந்து எத்தனை காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2×18 காம்பினேஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்தது நான் இந்த 20 factorial 5 combination வந்து எத்தனை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5 combinationனா டிவைடட் பை 5 வந்து நீங்கள் போடணும். ஓகேவா, ஸோ 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும், 4 வரும். அடுத்தது இந்த 4 வந்து 5 டிவைட் ஆகுமா, ஸோ 4 வந்து 5 டிவைட் ஆகாது. அப்போ மொத்தமாக இங்கே எத்தனை காம்பினேஷன் பாசிபிள், 4 combination பாசிபிள். அப்போ 5 வந்து எத்தனை காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, 4 combination வந்து பாசிபிள். இப்போ என்கிட்ட 2×18 இருக்குது, 5×4 இருக்குது. இப்போ இதை வச்சு சொல்லுங்கள், எத்தனை 0 வந்து நமக்கு பாசிபிள் மினிமமாக. ஸோ 2 வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் 5 வந்து நம்மக்கிட்ட 4 தான் இருக்குது. ஸோ டீ வந்து 18 பேருக்கு போடுறவருக்கு இருந்தாலும் கப் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தான் இருக்குது, 4 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ 4 பேருக்கு மட்டும்தான் அட் அ டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும், டீயை வந்து ரெடி பண்ண முடியும். அப்போ 4 0 தான் மிக சரியான விடை. ஸோ இதில் 2-ஓட கவுண்ட்டு 5-ஓட கவுண்ட் வந்து எத்தனைன்னு புரிஞ்சு போச்சுங்களா. இப்போது நீங்கள் ஃபேக்டோரியல் வரும்போது நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா, 5-ஓட காம்பினேஷனை சொல்லி போட்டுட்டு அத்தனை 0 நீங்கள் சொல்லிடலாம். ஓகேவா, ஏன்னா எனக்கு தெரியும் ஃபேக்டோரியலில் 2-ஐ கம்பேர் பண்ணும்போது 5-ஓட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் டைரெக்டாகவே இப்போ இந்த கணக்குக்கு பாருங்களேன், ஸோ 2-ஓட காம்பினேஷன்லாம் நீங்கள் கண்டே பிடிக்க தேவையில்ல. ஃபேக்டோரியலில் எத்தனை சைபர் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, டைரெக்டாக இதில் 5-ஓட காம்பினேஷன் அதுதான் இருக்குது. 2-ஐ கம்பேர் பண்ணும்போது 5-ஓட காம்பினேஷன் தான் கம்மியாக இருக்கும். அப்போ இதில் நான் 5 வந்து எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 5 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5, 4 5s are 20, பேலன்ஸ் 4, 8 5s are. ஓகேங்களா, ஸோ இது வந்து முழுவதும் கேன்சல் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ மேக்ஸிமமாக வந்து கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், 8 5s are 40. ஓகே, அடுத்தது இந்த 48-ஐ 5 டிவைட் பண்ண போகிறேன், உங்களுக்கு என்ன வரும், 9 வந்து 45 வருமா, 9 வந்து 45 வரும். அடுத்தது இந்த 9 வந்து நான் 5 டிவைட் பண்ண போகிறேன், 1 மட்டும்தான் வரும். அகைன் வந்து இந்த 1 வந்துட்டாலே, ஸோ இந்த இடத்துல 1 வந்துடும், அதாவது இந்த டிவைட் பண்ணுற நம்பரை விட கம்மியாக உங்களுக்கு வந்துட்டாலே அவ்வளோதான், இந்த 1 வந்து 5 உங்களுக்கு டிவைட் ஆகாது. ஸோ அப்போ அதை நம்ம போட தேவையில்லை. இப்போ பாருங்கள் இதில் எத்தனை காம்பினேஷன் பாசிபிள், 48+1 49, 49+9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58 காம்பினேஷன். ஓகேவா, ஸோ அப்போது 2 வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ 5 power காம்பினேஷன் 2 வந்து நமக்கு பயங்கரமாக நிறையா இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா,
So, this is வெறும் நம்ம 5 power combination மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீனா 58 இருக்கு. So, கண்டிப்பா 2-வ கம்பேர் பண்ணும்போது 5 வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப இதுல இந்த கணக்குல எத்தனை ஜீரோஸ் பாசிபிள் அப்படினு பாத்தீனா 58 ஜீரோஸ் வந்து நமக்கு பாசிபிள். கிளியரா புரிஞ்சதுங்களா? So, இப்போ இங்க பாருங்க. இப்போ இங்க பாருங்க 143 ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு அந்த ஃபேக்டோரியல்ல 3-ஓட கவுண்ட் வந்து எத்தனை இருக்கும்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கேட்கல, 3-ஓட கவுண்ட் அதாவது 3-ன் அடுக்கு வந்து எத்தனை டைம் வரும்னு கேக்குறாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு அதுல 2-ஓட கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நீங்க 2-ஆல டிவைட் பண்ணிட்டே வரணும். 5-ஓட கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 5-ஐ கவுண்ட் பண்ணிட்டே வரணும். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், 2 power 5 காம்பினேஷன் எடுக்கணும். சோ 2 power 5 காம்பினேஷன் கூட தேவையில்லை. ஃபேக்டோரியலுக்கு வெறும் 5 காம்பினேஷன் மட்டும் வச்சு எத்தனை ஜீரோ இருக்கும்னு சொல்லிட முடியும். இப்போ இங்க எத்தனை 3 அதாவது 3 பவர் வந்து எத்தனை வரும்னு கேக்குறான். நான் என்ன பண்ண போறேன், 143 3 தானே கண்டுபிடிக்க போறேன், அப்ப 3-ஆல டிவைட் பண்ண போறேன். 4 3s are 12, பேலன்ஸ் 2, 7 3s are 21. அடுத்தது இந்த 47 3-ஆல டிவைட் பண்ண போறேன். 4 3 3, ஸோ 5 3 15. அடுத்தது இந்த 5-ஐ வந்து 3-ஆல டிவைட் பண்ண போறேன், 5 டைம் வரும். அகைன் வந்து இந்த 5-ஐ 3-ஆல டிவைட் பண்ண போறேன், 1 டைம் வரும். ஸோ இந்த இடத்துல 1 வந்துட்டாலே நீங்க அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். ஸோ 47 + 15 + 5, ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து 3 பவர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 47 15 5 20 67 68. ஸோ மொத்தமாக 68 கிடைக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 3 வந்து எத்தனை டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 68 டைம் வந்து பாசிபிள், ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஒரு ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும். 3-ஓட கவுண்ட் எவ்வளோ இருக்கு, 7-ஓட கவுண்ட் எவ்வளோ இருக்கு, 5-ஓட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, 1 × 2 × 3 × 4 × 5 × அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 100 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 100 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? ஸோ 100 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, 1 × 2 × 3 × 4 × ஸோ இதை வந்து எது வரைக்கும் போட்டுகிட்டே போவீங்க, 100 வரைக்கும் போட்டுகிட்டே போவீங்க. அப்போ இந்த 100 ஃபேக்டோரியலில் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 100-ஐ வந்து 5-ஆல ஃபேக்டோரியலை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 பவர் காம்பினேஷனை கன்சிடர் பண்ணால் போதுமானது. அப்போ இதில் 20 டைம் வந்து 5 இருக்குது. அடுத்தது இந்த 20-ஐ வந்து 5-ஆல டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 24 வந்து வருமா? அப்போ 5 பவர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு 24 இருக்குது. அப்போ இதுதான் 2-ஐ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மினிமம். அப்போ நமக்கு எவ்வளோ ஜீரோ வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜீரோஸ் வந்து நமக்கு பாசிபிள். 100 ஃபேக்டோரியலில் நமக்கு எத்தனை ஜீரோஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜீரோ வந்து நமக்கு பாசிபிள், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், 2-ஆல பிரிக்கிறேன். ஸோ 1 × 1 × 1 × 1 × 2 பிரிக்கலாமா? ஸோ பவரில் 113 இருக்குது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 1 × 1 × 5, ஓகேவா? ஸோ இந்த 5555 நான் என்ன பண்ணலாம், 1111 × 5 பிரிக்கலாம். இந்த 2222 1111 × 2 பிரிக்கலாம். ஸோ பவரில் என்ன நம்பர் இருக்கோ நான் அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், 2 பவர். ஸோ இந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 113 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த 5 வந்து நான் 5 பவர் எத்தனை இருக்குது, 1119 டைம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், டி வந்து 113 பேருக்கு தான் இருக்குது, ஆனால் டீ கப் வந்து 119 பேர் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன தான் கப்பு வந்து 119 பேருக்கு இருந்தாலும் உங்களால் எத்தனை பேருக்கு மட்டும்தான் டீ கொடுக்க முடியும், 113 பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ 113 காம்பினேஷன் நமக்கு பாசிபிள். அப்போ 113 ஜீரோஸ் தான் இந்த ப்ராப்ளமுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கணக்கு பாருங்கள், 2 power 68 × 5 power 13. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஜீரோ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா டீ வந்து 68 பேருக்கு இருந்தாலும் கப்பு வந்து 13 பேருக்கு தான் இருக்குது. அப்போ 13 ஜீரோ வந்து பாசிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா டீ வந்து 17 பேருக்கு இருந்தாலும் கப்பு வந்து 5 பேருக்கு தான் இருக்குது. அப்போ 5 ஜீரோ மட்டும்தான் பாசிபிள். டீ வந்து 18 பேருக்கு இருந்தாலும் கப்பு வந்து 3 பேருக்கு தான் இருக்குது. அப்போ 3 ஜீரோ பாசிபிள். அப்போ அடிஷன் நடுவில் வந்து உங்களுக்கு என்ன வருது, ப்ளஸ் சைன் வருதுங்களா? அப்போ ப்ளஸ் சைன் வந்ததுன்னா மினிமம் ஜீரோஸ். ஃபார் அடிஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜீரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நம்ம 2 × 5 பவர் காம்பினேஷன் எடுக்கணும். ஸோ அடிஷனுக்கு வந்து மினிமம் ஜீரோவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 13 5 3 இதில் எது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜீரோஸ் தான் மினிமம்.
அப்ப இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதை என்ன பண்ணலாம், 2 × 4 × 6 × 8 இதை வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணலாம், 2 × 1 பிரிக்கலாம், அடுத்தது 2 × 2 பிரிக்கலாம், அடுத்தது 2 × 3 பிரிக்கலாம், அடுத்தது 2 × 4 பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தது இந்த 100 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 2 × 15 பிரிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து 2 வந்து நான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 + 4 + 6 இப்படி இருக்குன்னா, இப்போ இதுலேருந்து 2 காமனாக எடுக்கும்போது ஒரே ஒரு 2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டு 1 + 2 + 3 போடுவீங்க. அதுவே 2 × 4 × 6 இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து 2 × 1 பிரிக்கலாம், இதை வந்து 2 × 2 பிரிக்கலாம், இதை வந்து 2 × 3 பிரிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 எடுக்கணும், இங்கே ஒரு 2 எடுக்கணும், இங்கே ஒரு 2 எடுக்கணும். அப்போ 2³ காமனாக வெளியே எடுத்துட்டு 1 × 2 × 3 இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸுக்கும் மல்டிப்புளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ்ன்னு வரும்போது நீங்கள் காமனாக ஒரே ஒரு 2 மட்டும்தான் வெளியே எடுப்பீங்க. மல்டிப்புள்னு வரும்போது காமனாக எத்தனை 2 இருக்கோ அத்தனை 2 வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, சாரி இந்த 2 இல்லை, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ 2 வந்து எத்தனை டைம் ரிப்பீட்டாக இருக்கு, 50 டைம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 50 நம்பருக்கும் 2 காமனாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2⁴ வந்து காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது 1 × 2 × 3 × இது எது வரைக்கும் இருக்கு, 50 வரைக்கும் இருக்குங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம், 2⁴ × அடுத்தது இந்த 50 ஃபேக்டோரியல், இது வந்து 50 ஃபேக்டோரியல் எழுதலாமா? ஸோ இப்போ இந்த 50 ஃபேக்டோரியலில் 2 இது மட்டும் கேட்டானா, ஜஸ்ட் 5 காம்பினேஷன் மட்டும் எடுத்தால் போதும். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக 2⁵ ஒன்று இருக்குது. அப்போ இதில் எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல 5 ஃபிஃப்டியை 2 போட போகிறேன், 25 டைம் வரும். 25 × 2 போட்டிங்கன்னா 12 டைம் வரும். 12 × 2 போட்டிங்கன்னா 6 டைம் வரும். 6 × 2 போட்டிங்கன்னா 3 டைம் வரும். 3 × 2 போட்டிங்கன்னா 1 டைம் வரும். அப்போ 25 + 12 = 37, 40 46 47. ஓகே, அப்போ 2⁴ வந்து பாசிபிள். 50 ஃபேக்டோரியலில் எத்தனை 2 வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 டைம் வந்து 2 வந்து நமக்கு பாசிபிள். அடுத்தது 5 காம்பினேஷன் நமக்கு எத்தனை கிடைக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 50 ஃபேக்டோரியல் / 5 போட்டிங்கன்னா 10 டைமு, 10 வந்து 5 போட்டிங்கன்னா 2 டைமு. அப்போ 10 + 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12. அப்போ 5 வந்து எத்தனை பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 12 காம்பினேஷன் வந்து பாசிபிள். இப்போ நமக்கு கணக்கில் ஆல்ரெடி யார் இருக்கா, 2⁴ இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த 50 ஃபேக்டோரியலில் 2⁴ இருக்காங்க, அடுத்தது 5 வந்து 12 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன தான் டீ வந்து 97 பேருக்கு இருந்தாலும் கப் என்பது நமக்கு எவ்வளோ பேருக்கு தான் இருக்குது, வெறும் 12 பேருக்கு தான் இருக்குது. அப்போ இந்த கணக்கில் எத்தனை ஜீரோஸ் வந்து பாசிபிள், 2 × 5 வந்து மினிமமாக எத்தனை காம்பினேஷன் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் மட்டும்தான் நமக்கு பாசிபிள். அப்போ 12 ஜீரோஸ் தான் நமக்கு பாசிபிள். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே 2⁴ வரும்போது நீங்கள் பிரச்சனையே தேவை, இந்த 2 இதெல்லாம் நீங்கள் கண்டே, இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல 5⁴ ஏதாச்சும் நம்பர் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் போட்டே ஆகணும். ஏன் சொல்லுங்கள், ஏன்னா நமக்கு ஃபேக்டோரியலில் 5⁴ காம்பினேஷன் கம்மி. அப்போ டைரெக்டாக இங்கே ஆல்ரெடி 2⁴ காம்பினேஷன் 5⁴ காம்பினேஷனை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் சேர்ந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக தானே ஆகப்போகுது. அப்போ நீங்கள் வெறும் 5⁴ காம்பினேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதுமானது. இப்போ இங்கே பாருங்கள், 100 ஃபேக்டோரியல், அடுத்தது 1 × 1 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்தது இதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டோரியல்னு வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு 5 காம்பினேஷன் மட்டும் எடுத்தால் போதுமானது. இது எத்தனை டைம், 20 டைம் வரும். ஸோ 20 × 5 போட்டிங்கன்னா 4 டைம் வரும். ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை டைம் பாசிபிள், 24 டைம் வந்து பாசிபிள். அப்போ 24 ஜீரோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த 121 ஃபையால் பண்ணி 2⁴ தேவையில்லை, ஏன்னா 5⁴ கம்பேர் பண்ணும்போது 2⁴ ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மினிமம். ஸோ டீ எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் கப்பு எவ்வளோ தான் இருக்கும், 24 தான் இருக்குமே. அப்போ நம்ம டைரெக்டாக 5 காம்பினேஷன் மட்டும் எடுத்தால் போதுமானது. ஸோ 2 5 = 10, பேலன்ஸ் 2, 4 5 = 20. ஓகேவா? அடுத்தது 24 ஃபையால் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம், 4 டைம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், 24 + 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28.
ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுமே மல்டிப்பிள் இருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 100 ஜீரோஸ் வந்து இருக்கு, சாரி இந்த இடத்துல வந்து 24 ஜீரோஸ் வந்து பாசிபிள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஜீரோஸ் பாசிபிள். உங்களுக்கு நடுவில் எத்தனை இருக்கு, அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 24 இன்ட்டு 2 பவர், நமக்கு 2 வந்து நிறையா வரலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 24ங்களா, இங்கே 24 ஜீரோ, இந்த இடத்துல எவ்வளோ பார்த்தீங்கன்னா 28 ஜீரோ. ஓகேவா. ஸோ இப்போ 2 காம்பினேஷன் நம்ம எடுப்போம். இப்போ 100/2 போட்டிங்கன்னா 50, 50 ரெண்டால் போட்டிங்கன்னா 25. ஸோ 25 ரெண்டால் போட்டிங்கன்னா 12, 12 ரெண்டால் போட்டிங்கன்னா 6, 6 ரெண்டால் போட்டிங்கன்னா 3, 3 ரெண்டால் போட்டிங்கன்னா 1. ஸோ இதை மொத்தமாக சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், 75, 85, 87, 93, 96, 97 டைம். ஓகேவா. இந்த 100 ஃபேக்டோரியலில் ஸோ 2 வந்து 97 டைம் வந்து வரும். 5 வந்து எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து உங்களுக்கு 24 டைம் வரும். ஓகேவா. ஸோ அப்போ ஆக மொத்தம் இது வருங்க. அடுத்தது இந்த 121 ஃபேக்டோரியலில் பார்த்துருவோம். 121 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 போடுறேன், இது எத்தனை டைம் வரும், 60 டைம் வருமா. ஸோ 60 டைம் வரும், 60 டைம் 120. அடுத்தது 60 ரெண்டால் போட்டிங்கன்னா 30, 30 ரெண்டால் போட்டிங்கன்னா 15. ஸோ 15 ரெண்டால் போட்டிங்கன்னா 7. ஸோ 7 ரெண்டால் போட்டிங்கன்னா 3, 3 ரெண்டால் போட்டிங்கன்னா 1. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் எத்தனை காம்பினேஷன் பாசிபிள், 90, இதை கூட்டினீங்கன்னா 100. ஸோ அடுத்தது 100, இங்கே எத்தனை காம்பினேஷன், 100, 130, 131. அப்போ இதில் 2 வந்து 131 டைம் இருக்கும். அடுத்தது 5 வந்து உங்களுக்கு எத்தனை டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 28 டைம் வந்து 5 இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ சொல்லுங்கள், இதில் எத்தனை ஜீரோ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜீரோஸ் பாசிபிள், இதில் எத்தனை ஜீரோஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஜீரோஸ் பாசிபிள். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கூட்டிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டோரியலையும் இந்த ஃபேக்டோரியலும் ஓகே. ஸோ இந்த கணக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போஸ் தெரியலனா இந்த கணக்கை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கணக்கையும் இந்த கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த கணக்கை நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 10 × 1 பிரிக்கலாம், இதை 10 × 2 பிரிக்கலாம், இதை 10 × 3 பிரிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், 10 × 100 பிரிக்கலாமா. அப்போ 10 வந்து நீங்கள் எத்தனை டைம், 10 வந்து எத்தனை டைம் இருக்குது, 100 டைம் வந்து 10 இருக்குது. அப்போ நான் 10 வந்து நான் 100 டைம் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்தது 1 × 2 × 3 × ஸோ இது எத்தனை டைம் வருது, 100 டைம் வந்து உங்களுக்கு வருது. அப்போ 10^100. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 × 5 வந்து எத்தனை காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 100 காம்பினேஷன் வந்து பாசிபிள். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாகவே 100 ஜீரோவை நான் இந்த இடத்த எடுத்துப்பேன். அடுத்தது இந்த 100 ஃபேக்டோரியலில் எத்தனை ஜீரோ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜீரோஸ் வந்து பாசிபிள். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இந்த ரெண்டு ஜீரோஸையும் கூட்டிக்கணும். அப்போ இதில் மொத்தமாக எத்தனை ஜீரோஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 ஜீரோஸ் வந்து நமக்கு பாசிபிள். ஓகேவா. ஸோ இந்த கணக்கை மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன்.
அதே போல் இந்த கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக ரெண்டு கணக்கு கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு கணக்கையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலனா நாளைக்கு இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃபைன், கண்டிப்பாக இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸோட PDF வந்து உங்களுக்கு வேணும்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் லிங்க் தரேன், நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கிளாஸ் அல்லது கம்பைன்டு PDF ஒன்று ரெண்டு கிளாஸை சேர்த்து PDF நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவிடும். ஸோ வேணுன்றவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்